Good morning, students. TNPSC ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆனுவல் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 12 நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஜனவரி மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷன்ஸு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஆனுவல் பிளான் இல்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ அவங்க ஆனுவல் பிளான்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 1100 வேகன்சியாட்ட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனே அந்த வேகன்சி தான். இப்போ ரோடு இன்ஸ்பெக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 700 வேகன்சியாட்ட வந்திருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குது. ஸோ டிஎன்பிசி ஆனுவல் பிளானில் இருக்குது, அவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்குது டென்டேட்டிவான வேகன்சி, டென்டேட்டிவான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 இயருக்குள்ளே நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ், நிறையா வேகன்சி வரும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 39 வேகன்சி வந்திருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ அது யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும்தான் நம்ம மெயினில் வச்சுக்கிறோம். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், காமர்ஸ் ஆகட்டும், இல்லை சிவிக்ஸ் முடிச்சிருந்தீங்களா சரி, பயாலஜி, சைக்காலஜி, இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்ஸாம்ஸும் நிறையா கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க டிஎன்பிசியில். இப்போ லாஸ்ட் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான்லேயே இல்லை, பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் 100+ வேகன்சி வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ், நிறைய வேகன்சி வரும். ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, எப்பவுமே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் எந்த எக்ஸாம் வந்தாலும் டக்குன்னு நம்மளால் ஃபேஸ் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டூரிஸ்ட் எக்ஸாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஆஃபீஸர். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இது வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்திருக்குது. ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேகன்சி. ஸோ பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா லெவல் 22. ஸோ இது சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 2,05,700 வரைக்கும் தராங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, கேரி ஃபார்வர்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் கேட்டகிரியில் வருது, ஷெட்யூல் காஸ்டில் ஜென்ரலில் ஒரு வேகன்சி வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் கேட்டகிரியில் ஒரு வேகன்சி வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னையிலேருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 2023 உங்களுக்கு இந்த எக்ஸாம் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிங்கன்னா, லாஸ்ட் டைம் போனீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் வரும். சப்போஸ் ஆன்லைனில் நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் தராங்க. February 28 பார்த்தீங்கன்னா March 2 வரைக்கும் நீங்கள் ஏதோ சப்போஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி எந்த மிஸ்டேக் வராமல் பிஃபோரே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தான், அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் டைப் பார்த்தீங்கன்னா 4 பேப்பருமே டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், அதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. Paper 2 ஜென்ரல் ஸ்டடீஸு, அதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. டூரிசம்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் எழுதுறீங்க. ஸோ ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 June 2023 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டூரிசம் பேப்பர் பார்த்தீங்கன்னா 11/6/2023 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் 18 சொல்லிட்டாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ ஓசி கேட்டகிரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. ஸோ அதர் காஸ்ட்டு, ஸோ ஷெட்யூல் காஸ்ட் ஆகட்டும், எம்பிசி பிசி ஆகட்டும், பிசி முஸ்லீம் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூடோ ஆகட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது யார் யார் எலிஜிபிள்ங்கிறது இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் டூரிசம் இது நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். இல்லை எனி போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 of the subject வந்து டூரிசம் பேப்பர் இருக்கணும். இல்லை எனி போஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் டூரிசம் பேப்பர் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ஒன்று முடிச்சுட்டு டிப்ளமோ டூரிசம் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஓகேங்களா? போஸ்ட் கிராஜுவேட்டில் ட்ராவல் அண்ட் டூரிசம் படிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்.
ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ் வந்து 150 ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200. ஸோ ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த 150 கட்ட வேண்டியதில்லை, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் டேரெக்டாக 200 பே பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ எல்லா எக்ஸாம் பேப்பரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் பார்த்தீங்கன்னா 100 மார்க் வைக்கிறாங்க, 3 hours, 40 மார்க்ஸ் எழுதிட்டீங்கன்னா அதை நீங்கள் கிளியர் ஆனீங்கன்னா தான் அடுத்த பேப்பரில் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் ஏதோ ஒன்று தமிழில் நம்ம எலிஜிபிலிட்டி ஆகலைன்னா மற்ற பேப்பர்ஸ் எதுவுமே கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் அடுத்த பேப்பரை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours, 300 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3, இதில் பார்த்தீங்கன்னா டூரிசம், டூரிசமில் பார்த்தீங்கன்னா டூரிசம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி லெவல் தான் சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 3 hours, 300 மார்க்ஸ் எழுதுறீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட் லெவல் தான், டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 3 hours, 300 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெவலில் ஒரு 120 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1200 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் ஒன்று, அடுத்தது இன்டர்வியூ ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி டிஎன்பிசியில் நிறையா எக்ஸாம்ஸ் வரும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மற்ற எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது நான் டெக்னிக்கல் லெவல், இது வந்து குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம 10th மட்டும் படிச்சிருந்தா போதும். அதே மாதிரி அந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மட்டும் படிச்சிருந்தாவே போதும், அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷனில் தமிழ்லேயும் இப்போ கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருந்தது எஸ்எஸ்சி எக்ஸாம், பட் இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே நெகட்டிவ் மார்க்ஸ் தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 நடக்கும். செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கும், அதுக்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாதுங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 90 கொஷின்ஸ் மட்டும்தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் நீங்கள் எழுதுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதே இல்லை. லாஸ்ட் டியூஸ்டே கூட பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போனாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஓவரால் காம்படிஷன் ஆல் இண்டியா லெவலில் காம்படிஷனுங்கிறோம், அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே என்ன படிக்கிறோமோ ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் படித்த ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு எக்கனாமிக்ஸு ஜென்ரல் சயின்ஸு என்விரான்மெண்ட்டு இதிலிருந்து ஜியாகிரஃபி இதிலிருந்து கொஷின்ஸ் தான் அதுலேயும் கேட்க போகிறாங்க. ரொம்ப பேசிக்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு தெரியலனா கூட அதையும் நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோம், இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட அகாடமியில் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான நியூ செப்பரேட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் கேட்டனால ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆஃப்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் 9962143488 அந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அது இனி ஒரு 20 days அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கும் நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு தயவு செஞ்சு அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது குரூப் 4 லெவல் தான். ஸோ ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் கிளாஸ்லேயே உங்களுக்கு மெட்டீரியல்ஸு டெஸ்ட் எல்லாம் வைப்போம், அதுலேயே உங்களுக்கு ரொம்ப டிஎன்பிசி மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க் யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.